வணக்கம், இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவேற்றம் செய்துட்ருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். நாளைய தினம் ஆஷாட நவராத்திரியின் நிறைவு நாள். நிறைவு பூஜை செய்வது எப்படி? இந்த 9 நாளும் பூஜை செய்ய முடியாதவர்கள் அந்த 9 நாள் பூஜை செய்த பலனை பெறுவதற்கு எப்படி பூஜை செய்யணுங்கிறத பற்றியும் நம்ம சேனலில் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது போய் அந்த பதிவுகளையும் பார்த்து பூஜை முறையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வாராகி தேவியோட உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, எதிரி தொல்லை, வீட்டில் எதிர்மறை ஆற்றல் சக்தி, இதெல்லாம் சேர்ந்து கஷ்டப்படுத்துது அவங்கள. மிகவும் எளிமையான இந்த தாந்திரிகத்தை பின்பற்றுங்க. நாளை காலை குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை கலந்து குளிங்க. நாளை மறுநாளும் வந்து இந்த பொருள் நீங்கள் கலந்து குளிங்க. ஏன்னா ஆஷாட நவராத்திரி நிறைவு நாள் நாளைக்கு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 9 நாளும் வழிபடாதவர்கள் அந்த நாளில் வாராகி தேவிக்கு தீபமேற்றி வழிபாடு செய்யும் முறை பற்றி நம்ம சேனல் நான் பதிவு செய்திருக்கிறேன். இந்த குளியல் முறையை இந்த 2 நாட்களுமே பின்பற்றுங்க. நிச்சயமாக உங்களிடத்தில் தெய்வத்தன்மையானது அதிகரிக்கும், எதிர்மறை ஆற்றல் சக்தி நீங்கும், தரித்திரம் தீரும், வறுமை நீங்கும். மிகவும் எளிமையானது தான். நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் கொஞ்சமாக கல்லுப்பு கலந்துக்கோங்க. நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தயிர் எடுத்து உங்கள் மேலே பூசிட்டு அதன் பிறகு குளிங்க. அந்த ஒரு 2 செகண்ட்ஸ் போதும், ரொம்ப நேரம் பூசிட்டு நிற்கணும்லாம் இல்லை. நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயிர் எடுத்து உங்களுடைய 2 கைகள்லேயும் உங்கள் மார்பில் உங்கள் முகத்தில் இருந்து தேய்ச்சிட்டு அதன் பிறகு அந்த கொஞ்சமாக உப்பு கலந்து நீரில் குளிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக தரித்திரம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. வறுமை நீங்கும், பணத்தட்டுப்பாடு நீங்கும், எதிர்மறை ஆற்றல் சக்தி உங்களை விட்டு வெளியில் போகும், உங்கள் வீட்டுக்குள்ளே தெய்வத்தன்மையானது அதிகரிக்கும். தொடர்ந்து ஆதி தமிழர் யூடியூப் சேனலை பாருங்கள். நிறைய தாந்திரிக முறைகள் வர இருக்குது. தாந்திரிக முறைகள் அப்படிங்கிறது பூஜை அல்லாத, வழிபாடு அல்லாத, மந்திரம் அல்லாத செயல், தெய்வத்தன்மையை இழுப்பதற்கான செயல், பிரபஞ்ச சக்தியை பெறுவதற்கான செயல். அதை பற்றி நம்ம சேனலை நான் தொடர்ந்து பதிவேற்றம் செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள்.